சொல்லுவாங்க, பெருமானார் மௌத்தாகிற வரைக்கும் எங்கள் மனைவிமாரிடத்தில் நாங்கள் சிரித்து பேசினதில்லை, ஏன்னா அதை கூட எல்லாம் ஆயத்தா இறக்கிறானோன்னு பயம். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தாங்களோ அதன் பின்னர் தான் எங்கள் மனைவியரோடு நாங்கள் மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்தோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற வரைக்கும் மனைவிமார்ட்ட மகிழ்ச்சியாக பேசினா எங்கள் வகை இறங்கிறோம். எல்லா விஷயத்தையும் குர்ஆன் புட்டு புட்டு வைக்கும். நேற்றைய அந்த தௌபாவுடைய வசனங்கள் எல்லாம் நீங்கள் சிந்திச்சின்னா அப்படிதான், வகி இறங்குற காலத்தில் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் சஹாபாக்களை ஏன் நாம் போட்டுகிறோன்னு சொன்னால், அந்த வகையுடைய காலத்தில் கட்டுப்பாட்டோடு வாழ்வது கஷ்டம். அந்த காலத்தில் முனாஃபிக்குகள் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். நேற்றைய வசனங்களில் அவங்க என்னவெல்லாம் பேசினாங்க, என்னவெல்லாம் நினைத்தார்கள், அது எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்கிறாங்க. நடக்கிறது பூரா அல்லாஹ் சொல்லி காட்டிடுவான். இன்றைக்கி நாம் பேசிடுறோம், எதையாவது சொல்லிடுறோம். வகையுடைய காலத்தில் அப்படியெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட முடியாது. எல்லாம் பெருமானாருக்கு உடனே சொல்லப்படும். ஒரு சம்பவம் நேற்று ஓதப்பட்ட ஆயத்து தொடர்பானது தான். ஒரு சின்ன வயதுடைய ஒரு சஹாபி உமையர் இப்னு சஅத், அவர் வயது 10 தாண்டலை, 6 வயசுங்கிறாங்க, 7 வயசுங்கிறாங்க, 8 வயசுங்கிறாங்க, சின்ன பையன். மொத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாரு. அது தபுக் போருக்கான ஆயத்தமாகிற நேரம். இந்த தௌபா சூராவுடைய கடைசி பகுதிகள் எல்லாமே தபுக் யுத்தத்தை பற்றி தான் பேசுது. மிக கடுமையான ஒரு காலகட்டத்தில், வெயில் காலகட்டம், பேரித்தம் பழங்கள் எல்லாம் கனிந்து வருகிற காலகட்டம், ரோமர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறாங்க, அங்கே வரைக்கும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் இந்த யுத்தத்துக்கு தயாராகிற நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்து சஹாபாக்களை எல்லாம் ஆர்வப்படுத்துகிறாங்க. மன் யுஜாஹித் ஜெய்ஷல் உஸ்ரா தஹல் அல் ஜன்னா, யார் இந்த தபுக் போருக்கான படைக்கு உதவி செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் உத்தரவாதம். அதான் அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த சஹாபி சின்ன பையன் உமைர் இப்னு சஅத், சின்ன பையன் தான் அவர். அவர் ஓடோடி வர்றார் யாரிடத்துல, தன்னுடைய அம்மாவுடைய கணவரிடத்தில். அதாவது அவருடைய தந்தை இறந்துட்டாங்க. அவருடைய தந்தை இறந்த பிறகு அவங்களுடைய தாயாரை வேறொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் பேரு ஜுலாஸ், ஜுலாஸ் இப்னு சுவைர். அவர்கிட்ட ஓடி வர்றாரு அந்த சின்ன பையன், ஓடி வர்றாரு. அந்த ஆள் முதல்ல முனாஃபிக்கா இருக்கிறாரு. இந்த பையனுக்கு தெரியாது தன்னுடைய தந்தை இடத்துல அம்மாவுடைய கணவர் இடத்துல ஓடி வர்றார். அவர் முனாஃபிக்குகளோட சபையில் உட்கார்ந்துருக்கிறார். வந்து சொல்கிறாரு, என்னுடைய சச்சா அவர்களே, இப்போது நான் பெருமானாருடைய சபையிலிருந்து வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தபு போருக்கு யார் உதவி செய்வாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. எல்லா மக்களும் வந்து கொடுக்குறாங்க, நீங்களும் கொடுங்கன்னு சொல்லி அவர் தன் தோழர்களை எல்லாம் பார்த்தார். அந்த பையனுக்கு தெரியல முனாஃபிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி. சின்ன பையன் அவர் பார்த்து சிரித்தார். சிரிச்சிட்டு தன் தோழர்களை பார்த்து சொன்னார், பாருங்கள் முஹம்மது இப்படி சொல்கிறாராம், முகம்மது சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம் கழுதைகளை விட மோசமானவர்கள். முகம்மது சொல்வதெல்லாம் உண்மையானவராக இருந்தால், அவர் சொல்றது பூரா நிஜமாக இருந்துச்சுன்னா கழுதைகளை விட நாம் கேடு கட்டவர்கள் சொல்லிட்டாரு. அப்போ தான் இந்த பையனுக்கு புரியுது தன்னுடைய தந்தையாக இப்படி பேசுவதென்று. உடனே சொன்னார், இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் மனிதர்களில் எனக்கு பிரியமானவராக நீர் இருந்தீர் இதுவரைக்கும், ஆனால் எப்போ இந்த வார்த்தையை நீர் சொன்னீரோ இந்த மனிதர்களில் உண்மை விட எனக்கு வெறுப்பிற்குரியவர் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு இதை நான் மறைக்க மாட்டேன். உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டாலும் சரி, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று நான் சொல்லத்தான் போகிறேன் என்று நேராக வந்து சொல்கிறாரு. யார சூழல்லா, நீங்கள் சொன்னீர்களே இந்த படைக்கு உதவி செஞ்சால் சொர்க்கம் உறுதினு சொல்லி என்னுடைய தந்தையினுடைய கணவர் சச்சாவிடத்தில் போய் நான் சொன்னேன். அவர் இப்படி சொல்கிறாரு, முகம்மது சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நாம் கழுதையை விட மோசமானவர்கள் சொல்கிறாருன்னு சொல்லி. அப்போ சபையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க, சின்ன பையன் அவர் ஏதோ சொல்லியிருப்பார், இது ஏதோ தவறாக விளங்கியிருப்பார் என்று தட்டி கழிக்கிறாங்க. பெருமானார் சிறியவர்களுடைய கருத்தையும் மதிப்பாங்க. அதில் தொமரிடத்தில் சொன்னாங்க, போய் அந்த ஆள் ஜுலாஸை கூப்பிட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னான். அவர் அழைத்து வரப்பட்டார். பெருமானார் இந்த பையனை இந்த பையனையும் பிடித்து கொண்டு மெம்பரில் ஏறுறான். இந்த சின்ன பையனை கூப்பிட்டுட்டு ஏறி சொன்னாங்க, ஜுலாஸ் அவர்களே, நீங்கள் இப்படி பேசியதாக இந்த பையன் எனக்கு தகவல் சொன்னான், உண்மையாக அப்படி சொன்னீர்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை நான் சொல்லலை. மறுபடியும் கேட்டாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லவே இல்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லலை. அப்போ ஒரு பெரிய ஆள் இப்படி சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த சின்ன பையன் விளையாட்டுத்தனமாக ஏதோ தவறாக பேசியிருப்பான்னு சொல்லி. அந்த பையன் பெருமானாரோடு எங்கே நிற்கிறாரு, மெம்பரில் நிற்கிறார். அந்த சின்ன பையன் அல்லாட்ட கேட்குறான், யாரெல்லாம் இந்த சபையில் என் தந்தை பொய் சத்தியம் செய்கிறான், எல்லாருமே அவனை தான் நம்புகிற மாதிரி இருக்கிறாங்க, நான் கேட்டு